ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஃபிஷ் அக்வாரியம் தமிழ் இந்த சேனல். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் எந்த வீடியோ போட்டாலும் சரி அது உடனே உங்கள் நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். வெல் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஷார்க் பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வெல், ஷார்க் பற்றி பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வீடியோவில் வந்து நம்ம பேசி முடிக்க முடியாது. இப்படி ஒரு வீடியோவில் பேசி முடிக்கிறோம் அப்படின்னா 15 நிமிஷம் 20 நிமிஷம் வரைக்கும் கூட ஷார்க் பற்றி அவ்வளோ விஷயங்கள் பேசலாம். ஸோ இது வந்து ஷார்க் பற்றின ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன் மட்டும் நான் இப்போ கூட ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இப்போ இந்த வீடியோவில் நம்ம பேசிக்காக பார்க்க போகிறது ஷார்க்கில் வந்து ரெண்டு டைப் இருக்குது. ஒன்றுமே இல்லை, நம்ம அக்வாரியம் வாங்குறோம் பார்த்தீங்களா, அது எல்லாமே வந்து ஈடிசன் ஷார்க் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து பருண் ஷார்க் அப்படின்னு சொல்லி ரெண்டாவது டைப் ஒன்று இருக்குது. நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஈடிசன் ஷார்க் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சாஃப்டான டைப்பு, அவ்வளோ சீக்கிரம் வந்து யாரையும் வந்து அதை ஹர்ட் பண்ணவும் பண்ணாது. இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் டேங்க்கில் கையை விடுறீங்க அப்படின்னா அந்த ஈடிசன் ஷார்க் அப்படின்றது பயந்து ஓடும், பருண் ஷார்க் அப்படின்றது பயந்து ஓட தான் செய்யும். ஆனால் ஒரு கொஞ்ச நேரம் கழித்து டேங்க்கில் அந்த கையில் அது கூட பழகிருச்சு அப்படி அது என்ன அப்படின்னு சொல்லி கடிச்சு பார்க்கும். அதே மாதிரி அது வந்து கொஞ்சம் வந்து அக்ரெசிவான டைப்பு. இப்போ நீங்கள் பருண் ஷார்க்குக்கு வந்து நீங்கள் ஃபீட் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப சீக்கிரம் வளரும். அதே மாதிரி அது அக்ரெசிவ், அதோட பிஹேவியர் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அக்ரெசிவாக இருக்கும். இப்போ நீங்கள் அந்த மீனை பிடிக்க போகிறீங்க அப்படின்னா அது வந்து வேகமாக போய் கிளாஸில் அடித்து கிளாஸே உடைக்கக்கூடிய அளவுக்கு வந்து அதுக்கு பவர் இருக்குது. இதே மாதிரி ஈடிசன் ஷார்க்கும் இதே மாதிரி பிஹேவியரோடு இருக்கக்கூடிய ஒரு ஷார்க் தான். ஆனால் இந்த ஷார்க்குக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ் இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா பருண் ஷார்க் அளவுக்கு இது வந்து அக்ரெசிவ் கிடையாது. பருண் ஷார்க் வந்து ஒரு சில விஷயத்தில் நம்ம வந்து கடலில் பார்க்குறோம் பார்த்தீங்களா ஷார்க்கு, அதே மாதிரி ஒரு சில கேரக்டர்ன்றது இருக்கும். பருண் ஷார்க்கில் ஃபின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். ஒரு ஷார்க்குக்கு எப்படி ஃபின் இருக்குமோ அதே மாதிரி இதுக்கும் அந்த அவ்வளோ பெரிய ஃபின் இருக்கும். இதுதான் வந்து ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ், இரிட்டேஷன் ஷார்க்குக்கும் பருண் ஷார்க்குக்கும் இருக்கக்கூடிய மேஜர் டிஃப்ரென்ஸு. அதே மாதிரி நம்ம வந்து அக்வாரியத்தில் போய் பருண் ஷார்க் வாங்கணும் அப்படின்னு நினச்சாலும் நிறைய கடையில் அது வந்து விற்கிறதே கிடையாது. ஏன்னா இந்த ஷார்க் வந்து அதிகம் பேர் வாங்குறது கிடையாது. அதே மாதிரி இது வந்து அக்ரெசிவான டைப் அப்படின்றதுனால மேக்ஸிமம் யாரும் விற்கிறது கிடையாது. அதே மாதிரி சேல்ஸ் அப்படின்றது வந்து பருண் ஷார்க்குக்கு வந்து ரொம்ப கம்மி. ஸோ வந்து எல்லாம் இரிட்டேஷன் ஷார்க் தான் வந்து விற்றுக்கிட்டு இருக்காங்க. பருண் ஷார்க் வாங்கணும் அப்படின்னா இதுக்காக ஸ்பெஷலாக கடைகளும் நிறையா இருக்குது. அது வந்து நம்ம கடை இல்லைன்னே சொல்ல மாட்டோம், கடைன்றது கண்டிப்பாக இருக்குது. அதை வாங்கணும் விருப்பப்படுறவங்க அதுக்காக கொஞ்சம் காசு செலவு கூட செலவு பண்ணணும். அதே மாதிரி அந்த ஷார்க்கு வாங்கணும் அப்படின்னா ஒரு சில கடையில் மட்டும்தான் வாங்க முடியும் அப்படின்றதா உண்மை. ஆனால் இரிட்டேஷன் ஷார்க் அப்படின்றது வந்து எல்லா கடையிலும் அவைலபிளாக இருக்குது. சரி, இப்போ இந்த ஷார்க்கு பற்றி ரெண்டு டைப் பற்றி ஃபர்ஸ்ட் பார்த்தாச்சு. இனிமேல் பார்க்க போகிறது எல்லாமே வந்து இரிட்டேஷன் ஷார்க் பற்றினா இன்ஃபர்மேஷன் தான், பருண் ஷார்க் பற்றி கிடையாது. சரி, ஃபஸ்ட்டு இரிட்டேஷன் ஷார்க் வந்து நான் ஏற்கனவே சொன்னது தான், இரிட்டேஷன் ஷார்க் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சாஃப்டான டைப்பு. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா இந்த மீனை பிடிக்க போனோம் அப்படின்னாலே இந்த மீன் வந்து பயத்தில் ஓடி போய் கிளாஸில் முட்டிக்கும், இல்லை நீங்கள் டேங்க்கில் வச்சிங்க அப்படின்னா டேங்க்கில் ஓடி போய் டப்புன்னு முட்டிக்கும். இந்த மாதிரி அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பயந்த சுவாபம் இருக்கக்கூடிய ஒரு மீன். இது வந்து திருப்பி வந்து நம்மளை கடிக்கலாம் வராது. நீங்கள் பிடிக்க போனீங்க அப்படின்னாலே இது வந்து பயப்படக்கூடிய ஒரு கேரக்டர் இருக்கக்கூடிய ஒரு மீன் தான். சரி, இது வந்து என்ன ஃபேமிலி ஆஃப் கேட்ஃபிஷ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேட்ஃபிஷ் ஃபேமிலி இருக்கக்கூடிய மீன் தான் அது. இது ஆக்சுவலாக சொல்லணும் அப்படின்னா கேட் ஷார்க் ஃபிஷ் அப்படின்னே சொல்லி சொல்லலாம். இந்த ஃபிஷ்ஷு வந்து கம்யூனல் ஃபிஷ் அப்படின்னு சொல்லி நம்ம நல்லா வளர்க்குறவங்க நிறைய பேருக்கு தெரியும். அடுத்ததான் இதை பற்றின ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மீன் வந்து ரொம்ப ரொம்ப வேகமாக வளரும். நீங்கள் ஃபுட்டுன்றதை கரெக்டாக போட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப வேகமாக வளரும். அடுத்ததான் இது வந்து நிறையா சாப்பிடும், நிறையா சாப்பிட்டுட்டு நிறையா வந்து வேஸ்ட் வெளியே விடும். அடுத்ததான் இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஹார்டியான ஃபிஷ்ஷு. இந்த ஃபிஷ் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து சாகாது. ஆனால் சாகுது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபிஷ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அன்கன்வீனியன்டான ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்றத உண்மை. இப்போ இந்த ஃபிஷ்னாலே வளர முடியலன்னு அப்படின்னா கண்டிப்பாக வேறு எந்த ஃபிஷ்னாலே வளர முடியாது அப்படின்ற மாதிரி கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப ஒரு ஹார்ட் ஃபிஷ்னு பார்த்தோம் அப்படின்னாலே அது வந்து கேட் ஃபிஷ் ஃபேமிலி தான். அந்த கேட் ஃபிஷ்ஷில் இந்த மாதிரியான ஷார்க் வெரைட்டி இருக்குதுன்றது வந்து அதுவும் ஹார்ட் ஃபிஷ் தான். இப்போ நீங்கள் ஒரு கோல்டு ஃபிஷ்ஷையும் நீங்கள் ஷார்க்கையும் போடுறீங்க அப்படின்னா ஒரு டேங்கில் வளர்க்குறீங்க, ஒரு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒரு தண்ணி கலங்குது இல்லை அப்படின்னா ஃபுட் அதிகமாக ஃபிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சாகிறது கோல்டு ஃபிஷ்ஷாக தான் இருக்குமே தவிர ஷார்க் சாகாது. ஏன்னா ஷார்க்குக்கு வந்து கரெக்டான சாப்பாடு எவ்வளோ எடுத்துக்கணும் அப்படின்றது தெரியும், அதில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் கரெக்டாக வந்து அது அடாப்ட் பண்ணிக்கும். அதே மாதிரி மேக்ஸிமம் அது வந்து அவ்வளோ சீக்கிரம் சாகக்கூடிய ஒரு மீனும் கிடையாது. சரி, இப்போ அது வந்து எத்தனை அடி வளரும்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 4.5 அடி வரைக்கும் வளரும். ஆனால் நம்ம வந்து யூஸ்வலாக நம்ம பார்க்குறது வந்து 3.5 அடி வரைக்கும் நம்ம வந்து ஈஸியாக பார்த்துடலாம். 4.5 அடி வளர்றதுன்றது வந்து கொஞ்சம் கஷ்டம். ஸோ ஒரு 3.5 அடி அப்படின்றது வந்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அளவு இருக்கிறது தான். இதோட வெயிட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதோட வெயிட் வந்து கிட்டத்தட்ட 45 கிலோ வரைக்கும் இதோட வெயிட்டுன்றது இருக்கும். 45 கிலோ வெயிட்டுன்றது வந்து அதோட ஃபுல் க்ரோத்தான ஒரு ஃபிஷ்ஷோட வெயிட் அப்படின்றது தான் உண்மை. வெல், அடுத்ததாக இந்த ஃபிஷ் வளர்கிறதுக்கு கரெக்டான டெம்பரேச்சர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 24 டிகிரி சென்டிகிரேட் வச்சிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும்.
லோயர் லிமிட், அதாவது அப்பர் லிமிட் லோயர் லிமிட்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா 22 டிகிரியிலிருந்து ஒரு 26 டிகிரி வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு வந்து கரெக்டான சூட்டபிளான டெம்பரேச்சர் இருக்கும். இந்த ஃபிஷ் வந்து நம்ம கூட ஒரு 10-15 வருஷம் வரைக்கும் நம்மளோட வீட்டில் வந்து நம்ம இந்த மீனை வச்சு வளர்க்க முடியும். ஆனால் நிறைய பேருக்கு இந்த ஃபிஷ் வந்து 10 வருஷம் உயிர் வாழும் அப்படின்னு சொல்லி சொன்னாலே அதிர்ச்சியாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வீட்டில் இது வந்து இந்த மீன் வந்து 10 வருஷம்லாம் உயிர் வாழ்றது கிடையாது. ஏன்னா அது மெயின் ரீசன் வந்து ப்ரீமெச்சூர் டெத் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வந்து அந்த மீனுக்கு நடந்துருது. நீங்கள் வைக்கக்கூடிய டேங்க் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிறனால அந்த மீனுக்கு சீக்கிரமாக வயசாகி சீக்கிரம் செத்து போயிடுது. அதேமாதிரி அது க்ரோத் அப்படின்றது வந்து ஒரு ஸ்டேபிளான க்ரோத்தும் அதுக்கு வந்து இருக்க கிடையாது. அடுத்ததான் இந்த மீனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டான ஸ்கின் இருக்குது. ஸோ சீக்கிரம் போய் ஏதாச்சும் ஒரு ஷார்ப்பான சர்ஃபேஸில் உரசிச்சு அப்படின்னாலே அது உடம்புல கீறி அதனால அது வந்து இன்ஃபெக்ஷன் வந்து ரொம்ப அதிகமாகும். மற்ற மீன் மாதிரி இது வந்து ஸ்கேல்ஸ் வந்து ரொம்ப ஒரு ஹார்டாகலாம் இருக்காது. இது என்ன தான் ரொம்ப வேகமாக வளரக்கூடிய ஒரு மீனாக இருந்தாலும் இதுக்கும் வந்து ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது. அதை பற்றிலாம் நம்ம இன்னும் அடுத்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பேசுவோம். அடுத்ததாக இதுக்கு வந்து பிஹெச் லெவல் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 6.5 அப்படின்றது வந்து கரெக்டான லெவலு. நீங்கள் வந்து 6 வந்து லோயர் லெவலில் மெயின்டைன் பண்ணலாம், 7 அப்படின்றது வந்து ஹையர் லெவலில் மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். வெல், எனக்கு தெரிஞ்சு ஷார்க் பற்றின ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடச்சிருக்கும். இது போக இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம ஷார்க் ஃபிஷ் பற்றி நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்குவோம். அதில் நம்ம பார்க்க போகிற அடுத்தடுத்த டாபிக் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஷார்க் ஃபிஷ் ஏன் வளர்க்கக்கூடாது, அதுக்கடுத்ததாக ஷார்க் ஃபிஷ் வளர்க்குறதுல என்னென்ன பிரச்சனைங்க இருக்குது, ஷார்க் ஃபிஷ்க்கு சூட்டபிளான டேங்க்மெண்ட்ஸ் எந்தெந்த ஃபிஷ் இருக்குது அப்படின்றத பற்றி பார்ப்போம். அடுத்ததாக இது ப்ரீடிங் அப்படின்றது இம்பாசிபிள் சொல்லி சொல்கிறாங்களே அது ஏன் அப்படின்றதையும் அடுத்து வர வீடியோவில் பார்ப்போம். அதுக்கடுத்ததாக இந்த ஃபிஷ் வளரணும் அப்படின்னா ஒரு சூட்டபிளான என்வரான்மெண்ட்டு நம்ம வந்து என்ன கொடுக்கலாம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்ப்போம். வெல், எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே போல் இன்னும் பல வீடியோஸ் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சி அப்படின்னா லைக் கொடுங்க. அதே மாதிரி உங்களோட கமெண்ட்டையும் வந்து என்னோட கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் கண்டிப்பாக அந்த டாப்பிக்கை பற்றி நம்ம பேசுவோம். தேங்க்யூ.